ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ப்ரைஸ் எல்லாம். டுடே நம்ம வீட்டில் என்ன லன்ச் மெனுன்னு பார்க்கலாம். தேங்காய் பால் சாதம் தான். 4 ஸ்பூன் ஆயிலு, 1 ஸ்பூன் நெய், பட்டை, லவங்க, ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்துருக்கேன். இது கூட 4 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். இது பிறகு ஒரு பெரிய உள்ளி தான் சேர்த்துருக்கேன். இதை நல்லா நீள வாக்கில் கட் பண்ணுங்கள். பெரிய உள்ளி ஒன்றுன்னும்போது அது வந்து ஒரு 150 கிராம் அளவு இருக்கும், அந்த அளவு உள்ள பெரிய உள்ளி. 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயமும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. அது பிறகு ஒரு தக்காளி, சின்ன அளவு தான் தக்காளி பழம், நல்லா வதக்கணும்லாம் அவசியம் இல்லை, சும்மா வதக்கினா அந்த டேஸ்ட்டுக்காக மட்டும் தக்காளி. புதினா, கொத்தமல்லி சேர்த்துருக்கோம். 1.5 டம்ளரு தேங்காய் பால். நான் முதல் எடுத்த தேங்காய் பால், ரெண்டாவது எடுத்த தேங்காய் பால் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி தான் சேர்த்துருக்கேன். ஒரு அழகு அரிசி, தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வெந்து வரவும் 3 விசில் வச்சு எடுத்துக்கோங்க குக்கர் மூடி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய தேங்காய் பால் சாதம் ரெடி ஆயிடுச்சு. இன்னும் ரெண்டாவது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, பெரி பெரி மசாலா போட்ட சிக்கன் ஃப்ரை தான் பண்ண போகிறோம். இது டோமினோஸில் நமக்கு அவைலபிளாக கிடைக்கிது, ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் வந்து சிட்ரிக் நிறைய இருக்க மாதிரி இருக்கும். உங்களுக்கு புளிப்பு பிடிக்காதவங்க என்ன பண்ணலாம், மேலே வந்து பெப்பர் மசாலா போட்டு சாப்பிட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பெரி பெரி மசாலா, பெரி பெரி சிக்கன் ஃப்ரை. அது பிறகு என்ன பார்த்தீங்கன்னா, முட்டை ஆம்லெட் தான் போட போகிறோம். ஒரு முட்டையை உடச்சி விட்டு மிளகுத்தூளும் மஞ்சத்தூளும் சேர்த்து எண்ணெயை ஊற்றிட்டு தவாவில் அப்படியே நான் வந்து ஆம்லெட் போட ரெடி பண்ணியாச்சு. இன்றைக்கி லன்ச் மெனு இவ்வளோ தான். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். தேங்காய் பால் சாதம், பெரி பெரி சிக்கன் ஃப்ரை, முட்டை ஆம்லெட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளை வீடியோவில் சந்திக்கலாம்.